கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக டாக் ஆஃப் தி டாபிக் என்னன்னா நடிகர் விஜயை ஐடி ரேட் கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நடிகர் விஜய மட்டும் இல்லைங்க பிகில் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ்க்கு சொந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஐடி ரேட் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பிகில் திரைப்படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ண அன்புச்சலினுடைய அலுவலகத்தையும் பார்த்தீங்கன்னா ஐடி ரேட் நடந்திருக்கு இது சம்பந்தமான நடிகர் விஜயை கூட்டு போனதோட மட்டும் இல்லாமல் விஜயோட வீடு பண்ணை வீடுன்னு சொல்லி விஜய்க்கு சொந்தமான நாலஞ்சு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஐடி ரேட் நடந்திருக்கு நடிகர் விஜய நெய்வேல இருந்து சென்னை வரைக்கும் அதிகாரிகள் அவங்க கார்ல கூட்டு வந்திருக்காங்க சரிங்க இந்த ஐடிஐ நடந்ததுக்கு அப்புறமா அதிகாரிகளுக்கு என்ன சிக்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா அன்புச்சலின் அலுவலகத்துல அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கணக்கில் வராத படம் சிக்கினதான் சொல்றாங்க பினான்சியர் அன்பு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில நிறைய படங்களுக்கு பினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் இயக்குனருமான சசிகுமார் அவருடைய சொந்தக்கார் பார்த்தீங்கன்னா அன்பு கொடுத்த ப்ரெஷர்னால நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இது இல்லாமல் அன்பு செலின் மேலே நிறைய கேஸ் இருக்குங்க இவர் வந்து காசு கொடுத்தாருனா கராராக வாங்கிடுவார் காசு கொடுக்கலன்னா தூக்கி வச்சு மிரட்டுவார் அப்படின்னு கூட பல பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த புலி படத்தினுடைய விநியோக உரிமையை அன்பு செலின் வாங்கியிருந்தார் அதில் ஒரு சில முறைகளில் நடந்திருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அன்பு செலின் ஆஃபீஸில் வந்து ஐடிடி நடந்திருக்கு இந்த நிலைமையில தான் நேத்து அன்பு அலுவலகம் வீடுன்னு சொல்லி அவருக்கு சொந்தமான பல இடங்கள்ல ஐடி டிஐ நடத்திருக்காங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் விடாம தொடர்ந்து ஐடி டி நடந்திருக்கு இந்த ரெய்டோட முடிவுல மதுரை ஆபீஸ்ல இருந்து பதினஞ்சு கோடி ரூபாயும் சென்னை ஆபீஸ்ல இருந்து ஐம்பது கோடி ரூபாயும் ஐடி அதிகாரிகளுக்கு சிக்கிருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நடிகை விஜய் கிட்ட ஐடி அதிகாரிகள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கதான் சொல்றாங்க விஜய் தரப்புல இருந்து ஒரு சில விளக்கங்களும் கொடுத்து தான் இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நடிகர் விஜய் இல்லாமலே நெய்வெளியில ஷூட்டிங் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இல்லாம நடிகர் விஜய் சேதுபதி வச்சு மற்ற காட்சிகளை படமாக்கிட்டு இருக்காங்களாம்